இந்தியன் பிராண்டான லாவா ஒரு பயங்கரமான கம்பேக்கோட அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஃபோனான லாவா அக்னி 5G இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரைஸ்க்கு அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியனோட அந்த மொபைலை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இந்தியன் பிராண்டான லாவா வந்து ஒரு சம சூப்பரான மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு பிராண்ட் வேல்யூ இல்லை அப்படின்னாலுமே இந்த மாதிரி மொபைல் ஃபோனெல்லாம் நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை இதெல்லாம் பிராண்ட் வேல்யூ கம்மியாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் நான் வாங்குறத அதிகமாக விரும்ப மாட்டேன். சைனா மொபைலாக இருந்தாலுமே அது வந்து பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்குது, மொபைல் ஃபோனும் நல்லா இருக்கும், அதனால் அந்த மாதிரி மொபைல் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்தியன் மொபைல்ஸ் வாங்குவீங்களா இல்லை சைனா மொபைல்ஸ் வாங்குவீங்களா, நீங்கள் எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன். இப்போ இந்த லாவா அக்னி 5G என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் ஒரு ஸ்டைலான ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பிராண்டிங் வந்து ரொம்ப சின்னதாக லாவா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்க டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 6.78 இன்ச்சுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேக்கு இங்கே கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத அவங்க ஆபீஷியலா மென்ஷன் பண்ணல. இங்க IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ப்ளேக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. சோ ஓரளவு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படினு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 90 ஹெர்ட்ஸ்க்கு பதிலா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா செம சூப்பராவே இருந்திருக்கும். அப்படியே ரியல்ல கேமராஸ் அப்படினு பாக்கும்போது இங்க குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி சென்சார 64 மெகாபிக்சல் வருது. அதுக்கு அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கேமரா கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 கேமரா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அந்த பிரைமரி சென்சார தவிர மத்ததெல்லாம் ஏதோ கடமைக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இங்க செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ப்ராசஸர் அப்படினு பாக்கும்போது தான் இங்க மீடியாடெக் டைமன்சிட்டி 810 அப்படிங்கற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி Realme 8s அப்படிங்கற ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைலையும் வருது. இதோட 퍼ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது கேமிங் 퍼ஃபார்மன்ஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்கும். ஏனா நம்ம ஏற்கனவே Realme 8s மொபைல் வந்து செக் பண்ணியிருந்தோம். சோ கேமிங் 퍼ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர் தான். அடுத்து இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு 11 ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கும். அது போக இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பேட்டரியோட 퍼ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால மொபைல் நம்ம கையில கிடைச்சாதான் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பேட்டரியோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட Realme 8s மொபைல் மாதிரியே இருக்கும். அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே டிஸ்பிளேல வந்து அதை விட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக லாவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அது 5 மெகாபிக்சல் தான், எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம வாங்கி பார்த்தா தான் தெரியும். மற்றபடி செல்ஃபி கேமரா சேமாக தான் இருக்குது, பேட்டரி பேக்கப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாமே சேமாக இருக்குது. அவங்க ரியல்மி யூஐ கொடுத்துருக்காங்க, இவங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த மொபைலுக்கும் அந்த மொபைலுக்கும் டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலுமே சேம் அப்படின்னு சொல்லலாம், சேம் ப்ராசஸரில் தான் இருக்குது. ஆனால் இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மொபைலோட ப்ரைஸ் என்னவோ அதே ப்ரைஸ்க்கே இந்த மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 8+128 வந்து 19,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 8s அதே ப்ரைஸுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஆனால் ரியல்மி 8s 6+128 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து 18,000 ரூபாய் ப்ரைஸுக்கு மனுக்கு சேல் பண்ணுறாங்க. அதே ப்ரைஸுக்கு மனுக்கு இவங்க ப்ரீ புக்கிங்கில் ஆஃபரில் சேல் பண்ணுறாங்க. 8+128 நீங்கள் ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் ப்ரைஸுக்கு மனுக்கு வாங்கிக்க முடியும். ஸோ ப்ரீ புக்கிங்க்கு ஒரு 500 ரூபாய் பே பண்ணி ப்ரீ புக் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 8+128 மொபைல் வந்து 18,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட், அதாவது 2,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 18,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ப்ரீ புக் பண்ணி 8+128 வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல மொபைல் மாதிரி தெரியும். ஏன்னா ரியல்மி 8s 6+128 18,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இதே மாதிரி ஸ்பெக்ஸோட இதோட கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்லாம் இல்லாமல் சேல் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மொபைலில் நீங்கள் 18,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான மொபைலில் தான் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதோட பில் குவாலிட்டி மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் மொபைல் கிடைச்சது அப்படின்னா டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண முயற்சி பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மொபைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்தியன் பிராண்டான லாவா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 5G மொபைல், அதுவும் 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ண இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு ரியல்மியோட அக்ரெசிவாக ப்ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு செம சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா
இன்னும் ஒரு செம்மையான டீலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ப்ரைஸே ஒரு நல்ல ப்ரைஸ் தான், நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸாக தான் இந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது புது மொபைல்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க டெக் படிஸை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.